இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஊதிய விகித குறைப்பு, பிஹெய்லிங் நிறுவனங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். பொருள் அனுப்புநர்களின் ஊதிய விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் பிஹெய்லிங் எனப்படும் பொருட்கள் அனுப்பும் சேவை நிறுவனங்கள் விளக்கம் அளிக்குமாறு போக்குவரத்து அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளது. பிஹெய்லிங் அனுப்புநர்கள் எதிர்நோக்கி இருக்கும் இப்பிரச்சனையில் அரசாங்கம் தலையிட வேண்டும் என்ற மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் MTUC-யின் கோரிக்கையை தொடர்ந்து அமைச்சு அந்த வலியுறுத்தலை செய்திருக்கின்றது. இதுகுறித்த ஆய்வை மேற்கொள்வதும் மற்ற அமைச்சுகளுடன் கலந்துரையாடவும் சம்பந்தப்பட்டுள்ள இதர அமைச்சுகள் கிராப் நிறுவனத்தையும் இதுகுறித்து விளக்கம் அளிக்க நாங்கள் கேட்டுக்கொள்வோம் என்றார் அவர். புத்திரஜெயாவில் வெள்ளிக்கிழமை 50-க்கும் மேற்பட்ட உணவு அனுப்புநர்களுடன் இணைந்து MTUC பொதுச் செயலாளர் கமாருல் பஹாரின் மன்சூர், போக்குவரத்து அமைச்சின் நிர்வாக துணை தலைமை செயலாளர் டாக்டர் நூர்புவாட் அப்துல் ஹமீதிடம் மகஜர் ஒன்றை சமர்ப்பித்தனர். கடந்த மாதத்தில் அடிப்படை ஊதிய விகிதம் குறைக்கப்பட்டதால் வாழ்க்கை செலவின அதிகரிப்பின் காரணமாக அனுப்புநர்களின் தினசரி வருமானம் பாதிப்படைந்ததாகவும் கமருல் கூறியிருந்தார். குடும்பத்தாரின் மெத்தனப்போக்கு 13 வயதினர் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட காரணம். பிளந்தானில் சமூக மற்றும் குற்றவியல் பிரச்சனைகளில் இளைஞர்கள் ஈடுபடுவதை தடுப்பதில் வலுவான குடும்ப அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. குடும்பத்தாரின் மெத்தன போக்கினால் 13 வயதினர் சம்பந்தப்பட்டு குற்றவியல் சம்பவங்கள் அங்கு பதிவு செய்யப்படுவதாக கிளந்தார் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது சாக்கி ஹரோன் கூறுகின்றார். அதிகமான சம்பவங்கள் நாம் கேட்கும் போது பள்ளி முடிந்து வீட்டிற்கு போனால் அம்மா அப்பா வீட்டில் இல்லை, சில சமயங்களில் சொந்தமாக சாப்பிடுவது, இன்னும் சில நேரங்களில் சாப்பாடு இருக்கும், பெற்றவர்களின் அரவணைப்பு இருக்காது. ஆனால் சமீப காலமாக கால மாற்றத்தின் காரணமாக அனைவரும் வாழ்வாதாரத்திற்காக சம்பாதிக்கிறார்கள். காலை சென்றவர்கள் இரவு திரும்புகின்றனர். அவர்கள் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை என்று அவர் கூறினார். கொத்தபாரு பாலபிந்து கேங் தேசிய பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது டாக்டர் முகமது சாக்கி ஹரோன் அவ்வாறு கூறினார். குடும்பத்தாரின் கண்காணிப்பு குறையும் போது தங்கள் நடத்தையை கண்காணிக்கும் பெரியவர்களின் மேற்பார்வையின்றி இளைஞர்கள் வளர்வதாக சாக்கி ஹரோன் குறிப்பிட்டார். எனவே குழந்தானில் சமூக பிரச்சனைகள் மற்றும் குற்றங்களை தடுக்கும் முயற்சியில் போலீசாருக்கு அம்மாநில மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சாஹிதின் ஜப்பான் அலுவல் பயணம் ட்வெட் மற்றும் ஹலால் துறைகளை வலுப்படுத்தும். நாட்டில் ட்வெட் எனப்படும் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சிகளை ஒருங்கிணைக்கும் செயல் திட்டம் மற்றும் அனைத்துலக ஹலால் தொழில்துறையில் மலேசியாவை ஒரு மையமாக வலுப்படுத்துவதை துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமீதியின் ஜப்பான் அலுவல் பயணத்திற்கான முதன்மை நோக்கமாகும். நேற்று தொடங்கி பிப்ரவரி 23 வரையில் தொடரும் 7 அலுவல் பயணம் அனைத்துலக நிலையில் பரந்த சந்தையை கொண்டிருக்கும் அவ்விரு துறைகளிலும் மலேசியாவின் முக்கியத்துவத்தை தெளிவாக பிரதிபலிக்கிறது. 2022 மடானி அரசாங்க நிர்வாகத்தின் கீழ் துணை பிரதமராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து டாக்டர் அகமது சாஹித் ஜப்பானுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். இந்த பயணத்தின் வழியாக நாட்டின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்சார் துறைகளில் பயிற்சியின் நிலை மேம்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஜப்பானில் உள்ள மலேசிய தூதரகத்தின் தலைமை துணை தலைமை தூதரக அதிகாரி அன்வார் உட்சேர் டோக்கியோவில் மலேசிய ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார். நேற்றிரவு ஜப்பான் சென்றடைந்த டாக்டர் அகமது சாஹித் டோக்கியோ மற்றும் ஒசாகாவில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல், ஹிஸ்புல்லா எச்சரிக்கை. லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலினால் பொதுமக்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலின் எந்த பகுதியையும் அடையக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகள் தமது தரப்பிடம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். லெபனானில் உயிரிழந்த ஒவ்வொரு பெண் மற்றும் குழந்தையின் மரணத்திற்கு எதிரியின் ரத்தமே பதிலாக அமையும் என்று அந்நாட்டின் தொலைக்காட்சியில் உரையாற்றும் போது ஹசன் நஸ்ரல்லா கூறினார். காசாவுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் ஹிஸ்புல்லாவும் அதன் எதிரியான இஸ்ரேலும் எல்லையில் தினமும் சண்டையிட்டு வருகின்றன. அக்டோபர் 7 இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர் மூண்டதில் இருந்து ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மோதல் அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த புதன்கிழமை மேற்கொண்ட தாக்குதலினால் பொதுமக்களில் 10 பலியானதை தொடர்ந்து ஹிஸ்புல்லா கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. மலேசிய மடானி வெள்ளை அரிசி விநியோகம் வெறும் பரிந்துரை மட்டுமே.
ஒரு தரத்திலான வெள்ளை அரசி விவகாரத்தில் குற்றம் சாட்டிப்பட்டிருப்பதால் அதுபோல அரசாங்கம் நேர்மாறான மாற்றத்தை செய்யவில்லை. ஏனெனில் மலேசிய மடானி வெள்ளை அரிசி விநியோகம் என்பது வெறும் பரிந்துரையே தவிர அது இன்னும் அமைச்சரவையால் முடிவு செய்யப்படவில்லை என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் விளக்கம் அளித்திருக்கின்றார். வாழ்க்கை செலவிற்கான தேசிய நடவடிக்கை மன்றம் நாகோலின் உணவு பிரிவு தலைவர் டாக்டர் சயீத் அபு ஹுசேன் ஹபீஸ் அப்துல் சயீத் வசால் வெளியிட்டுள்ள அறிக்கை பொருட்கள் விலையை குறைக்கும் முயற்சிக்கு உதவும் நோக்கமுடையது என்றும் ஃபாமி சுட்டிக்காட்டினார். பிரதமர் ஏற்கனவே ஒருமுறை கூறியது போல நக்குள் முழுவதையும் ஆராய்ந்து பின்னர் அறிக்கையை வெளியிடும். எனவே என்னை பொறுத்தவரை ஒருங்கிணைப்பு தேவைப்படலாம். தொழில் முனைவோர் கடைக்காரர்களிடம் இருந்தும் சில்லறை விற்பனையாளர்களிடம் இருந்தும் கேள்விகள் எழுந்திருக்கலாம். எனவே இந்த விவகாரம் சிறந்த முறையில் நிர்வகிக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்றார் அவர். வரும் காலங்களில் அரிசி சுற்றுச்சூழலின் நன்மைக்காக அவ்வாறான விவாதங்களும் ஒருங்கிணைப்புகளும் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். ஆசிய குழு அளவிலான பூப்பந்து போட்டியில் முன்னேற்றம், தாமஸ் கிண்ணத்திற்கு தேசிய அணி தகுதி. பிஏடிசி எனும் ஆசிய குழு அளவிலான பூப்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்திற்கு தேசிய ஆடவர் அணி தேர்வாகியதால் வரும் ஏப்ரல் மாதம் சீனா செங்டூவில் நடைபெறும் 2024 தாமஸ் கிண்ண போட்டிக்கும் அவ்வணி தகுதி பெற்றது. ஷாலாம் அரங்கில் நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் நடப்பு வெற்றியாளரான மலேசியா 3-1 என்ற புள்ளிகளில் சிங்கப்பூரை வீழ்த்தியது. ஆயினும் இந்த வெற்றியில் மலேசியாவின் முன்னணி விளையாட்டாளர் எங் சி யாங் காயமடைந்திருப்பது பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதி ஆட்டத்தில் சிங்கப்பூரின் ஜேசன் தேவை எதிர்கொண்ட எங் சி யாங் 1-3 எனும் புள்ளிகளில் பின்தங்கி இருந்த போது போட்டியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. அவ் ஆடவர் இரட்டையர் பிரிவில் தேசிய இரட்டையரான அருண் சியா சோவு இக் ஜோடி 21-11, 22-24 மற்றும் 21-14 என்ற புள்ளிகளில் சிங்கப்பூரின் லோகியன் ஹின் ஹோமின் மங் ஜியா இணையரை வீழ்த்தியதால் மலேசியா 1-1 என சமன் கண்டது. அதனைத் தொடர்ந்து 31 நிமிடங்களிலேயே லியோங் ஜூஹாவ் 21-8, 21-12 என்ற புள்ளிகளில் ஜோவல் கோவை வீழ்த்தி மலேசியாவுக்கான 2வது புள்ளியை பெற்றுத்தந்த வேளையில் நாட்டின் கோசின் ஃபே நூர் இசுடின் ரும்சாரை ஜோடி சிங்கப்பூரின் மற்றொரு இணையரை 21-6, 20-22, 21-8 என்னும் புள்ளிகளில் தோற்கடித்து மலேசியாவுக்கான 3வது புள்ளியை பெற்றுத்தந்தது. எல்ஆர்டி வழித்தடத்தில் இடையூறு, இழப்பீட்டை கோரும் பிரசன்னா நிறுவனம். பண்டாராயா எல்ஆர்டி நிலையத்திற்கும் மஸ்ஜித் ஜாமிக் எல்ஆர்டி நிலையத்திற்கும் இடையிலான ரயில் சேவை வழித்தடத்தில் ஏற்பட்ட இடையூறுக்கு திட்டத்தள உரிமையாளர் மற்றும் மேம்பாட்டாளரிடம் இருந்து சட்டப்பூர்வமான செயல்முறையின் மூலம் பிரசன்னா நிறுவனம் 3.80 கோடி ரிங்கிட் இழப்பீட்டை கோரும். ஏற்பட்டுள்ள சேதத்தை சரி செய்வதற்கான முழு செலவு உட்பட இடையூறுகளின் விளைவாக செயல்பாடுகள் ஒத்திவைக்கப்பட்டதற்கான செலவும் அந்த தொகையில் உள்ளடக்கி இருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லூக் தெரிவித்தார். நாம் பார்த்தோமானால் கட்டுமான தளம் பண்டாராயா நிலையத்திற்கு மிக அருகிலும் மேம்பாலம் அல்லது ரயில் தடத்திற்கு மிக அருகிலும் அமைந்துள்ளது. கட்டுமான பணிகளால் ஏற்படும் நிலத்தின் அசைவினால் இந்த சேதம் ஏற்பட்டுள்ளதை ஆலோசகர் தரப்பு ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளது என்றார் அவர். ஆகவே இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய பொது போக்குவரத்து நிலையங்களுக்கு அருகில் மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்வதற்கான ஒப்புதலை வழங்குவதற்கு முன்னர் தரை போக்குவரத்து நிறுவனம் அபார்ட் மற்றும் பிரசன்னாவிடம் ஊராட்சித்துறை விவாதிக்க வேண்டும் என்று லோக் வலியுறுத்தினர். மஸ்ஜித் ஜாமிக் மற்றும் பண்டாராயா எல்ஆர்டி நிலையங்களுக்கான இடையில் உள்ள மேம்பால கட்டமைப்பில் ஏற்பட்ட விரிசலை தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜனவரி 27 அவ்வழித்தடம் மூடப்பட்ட நிலையில் அதன் பழுதுபார்க்கும் பணிகள் கடந்த ஆண்டு மார்ச் 17 தொடங்கியது. டிசம்பர் 30 அப்பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததை அடுத்து நேற்று அதிகாலை 6 தொடங்கி அதன் செயல்பாடுகள் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டன. புற்றுநோயின் தீவிர தன்மையை பொறுத்தே காத்திருப்பு காலம், டாக்டர் சுல்ஹிபி. சுகாதார அமைச்சின் கீழ் செயல்படும் மருத்துவமனைகளில் புற்றுநோய்க்கான சிகிச்சை பெறுவதற்கு அதிகபட்சம் 1 காத்திருக்க வேண்டும். எனினும் நோயாளி ஒருவர் அரசாங்க சிகிச்சையகத்தில் சிகிச்சை பெற்ற பின்னர் அவர் எதிர்நோக்கியிருக்கும் புற்றுநோயின் தீவிர தன்மை மற்றும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையை பொறுத்தே காத்திருப்பு காலம் அமைவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அகமது தெரிவித்தார்.
அந்நோய் கண்டறியப்பட்டவுடன் சிகிச்சை அளிக்கப்படும். இது வழக்கமாக பொது சிகிச்சையகங்களில் உள்ள குடும்ப மருத்துவ நிபுணர்களால் உறுதி செய்யப்படும். அவர்கள் மருத்துவமனைகளை தாண்டுவார்கள். அப்போதுதான் அதன் மருத்துவ அவசர நிலையின் தீவிரத்தை பொறுத்ததாக இருக்கும். மிகவும் தீவிரம் என்று கண்டறியப்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படும் என்றார் அவர். புற்றுநோயாளிகள் தங்களுக்கான சிகிச்சையை பெறுவதற்கான காத்திருப்பு காலத்தை குறைக்கும் முயற்சியாக தனியார் மருத்துவமனைகள் உட்பட கிளந்தான், மலேசிய அறிவியல் பல்கலைக்கழக மருத்துவமனை, HUSM போன்ற பல்கலைக்கழக மருத்துவமனைகளுடன் அமைச்சு ஒத்துழைப்பை மேற்கொண்டுள்ளதாக டாக்டர் சுல்கிப்லி விவரித்தார். இதுவரை அமைச்சின் கீழ் செயல்படும் கோலாலம்பூர் மருத்துவமனை, தேசிய இருதய கழகம், பினாங்க மருத்துவமனை உள்ளிட்ட 9 மருத்துவமனைகளில் புற்றுநோயியல் சிகிச்சையை வழங்குவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார்.